சுந்தரமூர்த்தி வீட்டிலேயே வாழணும்னு வந்தவர் திடீர்னு ஒரு வாரத்திலே அதை விட்டு ஏமா வெளியேறிட்டார். கவிஞருடைய வார்த்தைகள் அந்த மாதிரியா இருக்கும். ஒரு இடத்துல வந்து இவர் வந்து ஒரு பாட்டு சொல்றதுக்காக அது பாடு எஸ் எஸ் ஆர் அவர் பாடுறதுக்காக அப்படின்னு போயிருந்தேன். கோழந்தை வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஐயாவும் கொஞ்சம் தீர்த்தம் போட்டுவிட்டு திண்டு வேத்தையை போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு கண்ணதாசன் அவர்கள். நான் பாட்டு ரிஹர்சலுக்கு போய் உட்கார்ந்தேன். கோழந்தி சார் எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறாரு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும். நான் கேட்டுக்கிட்டேதான் இருக்கேன் பாடாம. பல முறை பாடிட்டாரு அவரு கவிஞருக்கு பொறுக்கல. நான் பாவுறேன், நான் அஞ்சு தடவை பாடிட்டாரு பாடாம இருக்கிறேன் பாடுவையா அப்படின்னா. இல்ல, அதுல எனக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கு இந்த பாட்டுல அப்படி. என்னையா கண்ணதாசன் பாட்டுல டவுட்டு? இத பாருங்க, இவன் முட்டாள்தனமா காதலிச்சுட்டான், காதல்ல தோல்வி அடைஞ்சுட்டான். உடனே கடவுளை பார்த்து இவன் சொல்றான், கடவுளே நீ என்ன போல காதலிக்கணும், அந்த வேதனை அந்த பிரிவு தாங்க முடியாம நீ சாகணும் அப்படிங்க. சாக போறது இவன் தான், அந்த கடவுள் இல்லை. என் வாயில அந்த கடவுளை சாகணும்னு சொல்ல மாட்டேன். ஐயா முருகபக்தரை வாட வேண்டும்னு எழுதி கையா. அதை பத்தி என்ன கேட்காதீங்க, தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். எத்தனை பெண் படைத்தால் எல்லோருக்கும் கண் படைத்தால் அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான், அதை ஊரெங்கும் தூவிவிட்டான், உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.